Hello viewers, welcome to Sachu's Pages. இன்னைக்கு நம்மளோட YouTube சேனல்ல ஒரு புதிய செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்றோம். Home Techniques Unlimited. இந்த செக்மெண்ட்ல உங்க வீட்ல டே டு டே யூஸ் பண்ற டிப்ஸ், டெக்னிக்ஸ், ஹேக்ஸ் இத பத்திலாம் இந்த வீடியோல பார்க்கலாம். தொடர்ந்து இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு Sachu's Pages க்கு மறக்காம Subscribe பண்ணுங்க. Home Techniques Unlimited Episode 1ல பத்து வழிகளில் குழந்தைங்களை எப்படி வீட்டில் பிஸியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டெக்னிக் நம்பர் 1, ஒரு பில்லோ ஃபோர்ட் கட்டுறது. 4 ஸ்டூலோ 4 சேரோ வச்சு அதுக்கு மேலே ஒரு பிளாங்கெட்டை விரித்து ஒரு டென்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது. உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி பில்லோஸ், பிளாங்கெட்ஸ், கார்பெட்ஸ் இந்த மாதிரி நிறைய பொருட்களை யூஸ் பண்ணி நீங்கள் அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபோர்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க அவங்களோட டாய்ஸை கொண்டு போய் உள்ளே வச்சு விளையாடுறதுக்கு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு புதுசாக ஒரு பிளே ஏரியா கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது டெக்னிக், கடுகு கீரையை வீட்டில் முளைக்க வைக்கலாம். கடுகு மட்டும் இல்லாமல் வெந்தயம், தனியாக அந்த மாதிரி கீரைகளை கூட முளைக்க வச்சுக்கலாம். கடுகை நான் ஏன் பர்டிகுலராக சொல்கிறேன் அப்படின்னா, கடுகு கீரை ஈஸியாக முளைச்சி வந்துடும். உங்கள் வீட்டில் மண் இல்லைன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் டிஷ்யூ பேப்பரை கிழிச்சு போட்டு இல்லை பேப்பர்ஸை கிழிச்சு போட்டு தண்ணி தெளித்து அதில் கூட இதை வந்து போடலாம். முளைச்சி வந்த கீரையை உங்கள் சப்பாத்தியில் கட் பண்ணி போட்டு சாப்பிட்டீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்களுடைய சாப்பாட்டை அவங்களே விளைவிச்ச ஒரு சந்தோஷம் கிடைக்கும். டெக்னிக் நம்பர் 3, ஒரு மக் கேக் நீங்கள் பேக் பண்ணலாம். மக் கேக்கில் சிம்பிளாக கொஞ்சம் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரே மக்கில் எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டு ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி ஈஸியாக பேக் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான மக் கேக் குக்கரில் வச்சு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் Sachu's Pages-ல போஸ்ட் பண்ணுறேன். டெக்னிக் நம்பர் 4, குழந்தைங்களுக்கு பபிள்ஸ் ப்ளோ பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். உங்கள் வீட்டிலேயே ஈஸியாக பபிள்ஸ் மேக் பண்ணலாம். அந்த பபிள்ஸை ப்ளோ பண்ணுறதுக்கு இப்படி ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் குழந்தைங்க வாய் வச்சு ஊதும் போது அந்த லிக்விட் வந்து வாயில் போகாமல் இருக்கும். இப்போ சோப் பபிள் சொல்யூஷன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். 2 கப் மிதமான சூடான தண்ணி, 1/2 கப் நம்ம டிஷ்வாஷ் லிக்விடு, அப்புறம் 1 டேபிள்ஸ்பூன் நம்ம பாடி லோஷன் இருக்கு இல்லையா, அது பாடி லோஷனில் இருக்க அந்த கிளிசரின் வந்து இந்த பபிள்ஸை வந்து ரொம்ப நேரத்துக்கு நீடிக்க வைக்கும். டெக்னிக் நம்பர் 5, சுவரில் உங்கள் கை நிழல்களை வச்சு உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி அனிமல்ஸ், ஷேப்ஸ் இதெல்லாம் பண்ணி காமிச்சு குழந்தைங்களை நல்லா என்டர்டெயின் பண்ணலாம். இதனால் நம்ம குழந்தைங்களோட க்ரியேட்டிவிட்டியும் லாஜிக்கல் திங்கிங் கெப்பாசிட்டியும் ரொம்ப நல்லா வளரும். டெக்னிக் நம்பர் 6, பேரண்ட்ஸ் இல்லை குழந்தைங்களோட ஃபோட்டோவை 6 to 8 pieces கட் பண்ணிவிட்டு அதை ஒன்று சேர்க்குறதுக்கு சொல்லலாம். இதனால் பாடி பார்ட்ஸ் என்னென்னு கற்றுக்கிறதோட பொசிஷனிங் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு நல்லா டெவலப் ஆகும். டெக்னிக் நம்பர் 7, உங்கள் குழந்தைங்களோட கை மேல் பகுதியில் உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் கார்ட்டூன் லோகோஸையோ இல்லை ஃப்ளவர்ஸ், சாக்லேட்ஸ், ஐஸ்கிரீம் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்களையும் உங்கள் குழந்தைங்க கையில் பெயிண்ட் பண்ணி விடலாம். வாட்டர் கலர்ஸ் நான் டாக்ஸிக்காக கிட் ஃப்ரெண்ட்லியான்னு செக் பண்ணிக்கோ. நம்ம வீட்டில் லிக்விட் கலர் பிந்தி வாங்கி வச்சுருப்போம், இதை வச்சு கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணி விடலாம். இது ரொம்பவே சேஃபானது கூட. டெக்னிக் நம்பர் 8, குழந்தைங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறது. குழந்தைங்களை ஃபோட்டோ எடுக்க சொல்கிறதுனால குழந்தைங்க இந்த உலகத்தை என்ன கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். புதுசாக வந்த செல்ஃபி ஸ்டிக் இல்லை டிஜிட்டல் கேமரா இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்து கூட அவங்கள எக்ஸ்ப்ளோர் பண்ண சொல்லலாம். டெக்னிக் நம்பர் 9, அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸுக்கு ஒரு க்ரீட்டிங் மேக் பண்ணி கொடுக்கறது. ஸோ இதை ஸ்கெச் பண்ணியோ இல்லை பெயிண்ட் பண்ணியோ ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியோ க்ரீட்டிங் கார்டு பண்ணலாம். இந்த க்ரீட்டிங் கார்டு பண்ணும்போது க்ரியேட்டிவிட்டி மட்டும் இம்ப்ரூவ் ஆகலை, கிராண்ட் பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ், ரிலேஷன்ஷிப்போட இம்பார்ட்டன்ஸையும் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். டெக்னிக் நம்பர் 10, நம்ம வீட்டில் இருக்க ட்ரெஸ்ஸஸ் ஆக்சசரிஸ் வச்சு விதவிதமாக ட்ரெஸ் பண்ணுறது. டாக்டர், டீச்சர், லாயர் இந்த மாதிரி சோஷியல் ஒர்க்கர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதோ இல்லை பார்ட்டி, ஸ்விம்மிங் இந்த மாதிரி அக்கேஷனுக்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறது இப்படிங்கிறதையும் பண்ணும்போது சொசைட்டியில் உள்ள டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் அப்புறமா அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ஸ் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறதையும் குழந்தைங்க கற்றுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் Sachu's Pages-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.